எந்த ஒரு நல்ல டயட்டாக வேணால் இருக்கட்டும், ஆனால் எல்லா டயட்லேயும் எல்லோரும் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட், டயட்டை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஆனால் டயட்டை விட்டேன் திரும்ப வெயிட் வந்துருச்சு, இல்லை ஏதாவது முன்னாடி இந்த பிரச்சனைகள் திரும்ப வந்துருச்சு அப்படின்றது தான். இது மக்கள்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய ஒரு புரிதல் குறைபாடு. இதை எப்படி எடுத்துக்கலான்னா, ஓகே, ஒரு க்வெஸ்சன். நீங்கள் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, 3 மாதம் அந்த வேலையில் இருக்கீங்க, டான்னு கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டாங்க, வேலையை விட்டு நின்றுட்டீங்க. வேலையை விட்டு நின்ன அப்புறம் எனக்கு இன்னும் சம்பளம் வரல அப்படின்னு அந்த கம்பெனியை குறை சொன்னால் அது எப்படி இருக்கும்? வேலையை சேர்ந்து எப்படி சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல, அதே தான். ஸோ ஒரு டயட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், டயட்டை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உணவு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சரியான உணவை கொடுத்தா நம்மளுடைய உடலும் மனசும் சரியான வகையில் இயங்கும், அதுதான் விஷயம். ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சூப்பராக இருக்குது. அதோட காரணம் என்னென்னா, கரெக்டான உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுதான் அதோட ரீசன். உண்மையை சொல்லப்போனால் எந்த டயட்டுமே வெறும் டயட் அப்படின்னு சொல்லி சுருக்கக்கூடாது. நீங்கள் வழக்கமாக சாப்பிட வேண்டிய ஒரு வழிமுறை, அதை ட்ரை பண்ணுறீங்க இப்படி சாப்பிட முடியுதான்னு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி சாப்பிட முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா, தட்ஸ் இட். ஸோ அங்கே டயட் தோத்துருச்சுன்னு சொல்ல முடியாது, உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல, அதுதான் விஷயம். ஸோ நிறையா வகையான டயட்ஸ் இருக்குது. இதோட அர்த்தம் நிறையா வகையான உணவு வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வழிமுறை செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அதுதான் விஷயம். ஸோ ஒரு டயட் செட் ஆகுமான்னு ட்ரை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா சூப்பர், அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நல்லா உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு சில டயட்ஸ் வந்துட்டு ஷார்ட் டைம் தான், அது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்காக, அது ஒரு எலிமினேஷன் டயட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை கொஞ்ச நாள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பட் ஜென்ரலி ஒரு டயட் அப்படின்னு சொல்ல வர்றது எல்லாருமே மீன் பண்ணுறது என்னென்னா, ஒரு வாழ்க்கை முறை தான். இதனால் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான டயட்ஸுக்கும் கெட்ட பேர், மக்களுக்கு புரிதல் இல்லாமல் ஒரு டயட்டுக்குள்ளே போகிறதுனால. நிறைய டயட்டு யோயோ டயட்னுலாம் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த டயட்ஸை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எந்த டயட்டுமே ஒரு யோயோ டயட்டாக மாறும். உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா. பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு நிறையா ஃப்ராடுலண்ட்டான டயட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் இங்கே சொல்லலை. இப்போ நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மறந்தே போன விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சரோட ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது எப்பயும் அதோட போக்கிலேயே தான் போயிட்டுருக்கும். இயற்கை நமக்கு ஒரு வழிமுறையை கொடுத்துருக்கு, சில உணவுகளை கொடுத்துருக்கு, அதை நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம இப்போது இருக்கிறது ஒரு மாடர்ன் வேர்ல்டு, ஒரு சயின்ஸ் வேர்ல்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட இப்போ இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மூலமாக நடத்தப்படுது. ஸோ அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டுக்காக அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன மாதிரியான இல்யூஷனை வேணாலும் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அந்த எதுக்குமே பின்விளைவுகள் கிடையாது அப்படின்றது. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம், உங்கள் ஆசைப்படி இருக்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. உதாரணத்துக்கு ஒரு டிவியில் விளம்பரத்தை எடுத்துக்கோமே, ஒரு சாக்லேட் விளம்பரம், ஒரு குழந்தைங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி விளம்பரம் வருது. ஆனால் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்காவாக அழகாக இருப்பாங்க, அவங்க பல்லெல்லாம் சூப்பராக இருக்கும், எந்த சொத்தப்பல்லும் இருக்காது. அவ்வளோ வருஷமாக சாக்லேட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் பல்லெல்லாம் என்ன ஆகும்? ஸோ அந்த பின்விளைவெல்லாம் காட்ட மாட்டாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரியாலிட்டியை மறந்துட்டு நம்ம ஒரு இல்யூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நேச்சர் கண்டிப்பாக அதோட பனிஷ்மெண்ட்டை நமக்கு கொடுக்க தான் செய்யும். எந்த ஒரு நல்ல டயட்டாக இருந்தாலும் அது எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னா, இயற்கை நமக்கு ஒரு வழிமுறைகளை கொடுத்துருக்கு, சில உணவு முறைகள், வாழ்க்கை முறைகளை கொடுத்துருக்கு, அதை எந்த அளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்மளால் நல்லா ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும், அது எந்த ஒரு நல்ல டயட்டாக இருந்தாலும் சரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இஷ்டத்துக்கு தூங்கலாம், இஷ்டத்துக்கு வெளில சுற்றலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். ஆனால் என்ன கூட இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க, இல்லை இந்த கஷாயத்தை குடிச்சுக்கோங்க, இல்லை இந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டுக்கோங்க,
அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படி ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், உங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இது உங்களோட வாழ்க்கை, அதை இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கு. முடிஞ்ச அளவு ரீசனபிளாக வாழுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாழுங்க. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களையும் பாதிக்கும், இயற்கையும் பாதிக்கும். கண்ட கண்ட விஷயங்களை நம்ம சாப்பிட்றோன்னா தேவையில்லாமல் அதனால் பொல்யூஷன், எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை முறை வாழும்போது நம்மளும் நல்லாயிருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, உயிரினங்கள் நல்லாயிருக்கும், மரம் செடி கொடி நல்லாயிருக்கும், மண் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லாயிருப்பாங்க. ஜாலியாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எது ஜாலின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபன் அப்படின்றது எந்த மாதிரின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டுக்கு நம்ம காசை கொண்டு போய் கொடுக்குறது தான் ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பேர் ஃபன் இல்லை, அது ஸ்லேவரி. கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், நான் இது ஒரு அவேர்னஸ்க்காக போடலான்னு நினச்சேன். பட் ஒரு எந்த ஒரு டயட்னாலும் அப்படியே அக்யூரட்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம நினச்சிருந்தாலும் இனிமேல் வாழ்க்கையில் சாப்பிடவே முடியாது எந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணாலும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக சாப்பிடலாம். நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடாத விஷயங்களை எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ உங்களால் அந்தளவு கம்மியாக சாப்பிடணும், அதுதான் விஷயம். கரெக்டான உணவு முறையும் கரெக்டான வாழ்க்கை முறையும் எவ்வளோ அதிகமாக ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஃபாலோ பண்ணணும், தப்பான விஷயங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கணும். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும், எல்லா டயட்டுமே பிகினிங்கில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டயட்டுக்குள்ளே இருக்க நுவான்சஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, இது ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த ஒரு டயட்டாக இருந்தாலும் இது பொருந்தும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்காமையே டயட்டில் இறங்குறாங்க, அதனால தான் 100க்கு 90 பேரால் எந்த ஒரு டயட்டையும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் டயட்டில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா எது இருந்தது, இப்போது அது உங்களுக்கு எப்படி ஈஸியாச்சு அப்படின்னு ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தட்ஸ் இட். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.